அந்த ஆசானின் அன்பு தன்பி என்பதை விட ஆசானுடைய அன்பு சீடன் ஆசானுடைய முதல் சீடன் என்ற பெருமைக்குரிய அண்ணன் திரு தம்பையா அவர்களை ஆசானிடத்தில் தாம் பெற்ற அனுபவங்களையும் ஆசான் பெருமைகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன் ஓம் ஆறுமுக அரங்கமா தேசிகாய நம ஓம் ஆர்முக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகா என இந்த சபையிலே ஆசானுடைய பெருமைகளை பேசிய அடியார்களுடைய திருவடிகளை சென்னிமிசை தாங்கிக் கொள்கின்றேன் என் எதிரே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களை வணங்குகின்றேன் ரங்கநாதன் அவர்கள் என்னைப் போலேயே சிறு வயது தொடங்கி ஆசானுடன் அணுக்க தொண்டராக இருந்திருக்கின்றார்கள் மிகச்சிறிய வயதிலேயே அந்த பையன் வந்து ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இங்கே வந்து இருக்குதுன்னு கூட நான் நினச்சது உண்டு அப்படி ஒரு சுறுசுறுப்பான பையன் அந்த பையன் ஆசானிடத்தில் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் அழகாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பையன் அதே போல் அவர் சொன்னார் ஒரு கருத்து நினைக்கின்ற நினைக்கும் நினைப்பவர் தம்மைன்னு ஒரு பெரிய திருமந்திரத்தை சொல்லி ஆசான ஆசானை நினைச்சாலே போதும் அவர் அருள் செய்வார் என்ற உண்மையை மிக அழகாக சொன்னாங்க அதே மாதிரி ராஜசேகர் ஐயா அவர்கள் இங்கே குருநாதர் இருந்தாலும் அங்கேயே வந்து அருள் செய்வார் அருள் பெற்றவர் அருள் தருபவர் அருள் வடிவானவர் என்கின்ற நிலையில் ஆசானை வணங்கினால் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்கின்ற பேருண்மையை அவர்கள் குறிப்பிட்டார்கள் என் அன்புக்குரிய நண்பர் முனியாண்டி ஐயா அவர்கள் அவருடைய பெருமையை அளவற்று உணர்ந்தவர்கள் நீண்ட காலமாக முப்பது ஆண்டுகளாக அவர் இளமையாக இருக்கும் பொழுது எனக்கு தெரியும் இப்படி இவர்கள் எல்லாமே நிறைந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள் குருநாதர் இடத்திலே இன்று காலை சென்றிருந்தேன் அவர் சொன்ன அவர் இன்று சொன்ன கருத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் மிக நுண்ணிய கருத்து அவர் ரெங்கநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட கருத்தோடு அதனை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்பா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் நான் கரட்டு மலைக்கு போவேன்னாரு எந்த மலைக்குங்க கரட்டு மலைங்கிறது இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கரட்டை மலை அதில் ஒரு வேல் இருக்கும் அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு வேல் மட்டும்தான் இருக்கும் இங்கே நான் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐயா சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அந்த இடத்துல உட்காந்துருப்பேன் ஒரு பாறை இருக்கும் அந்த பாறையில் உட்காந்து முருகா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் முருகா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் என்று நான் நினைத்து கொண்டே இருப்பேன் அதன் காரணமாக இன்று முருகப்பெருமான் என்று பெயர் பெற்றேன் எத்தகை விளைந்தன என் மனம் இங்கு எனக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார்கள் அதே போல முனியாண்டி அவர்கள் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ராமலிங்க சுவாமிகளின் அவதாரம் என்று குறிப்பிட்டார்கள் அந்த உண்மையை ஐயா அவர்கள் இன்று வெளிப்படுத்தினார்கள் இன்று இங்கே ஒரு புங்கமரம் இருக்கும் இந்த புங்கமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முருகா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் அகத்தீசா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் என்று வேண்டினேன் என்று இன்று குறிப்பிட்டார்கள் இன்று என நான் குருநாதருடைய பார்வையில் இருந்து கொண்டு பேசுகின்றேன் இதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டால் குருநாதா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் இந்த உண்மையை எனக்கு இன்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் வாழையடி என வந்த திருக்கூட்ட மரபு இது அந்த வகையில் சிறுவயது தொடங்கி குருநாதர் சில அந்தரங்கமான உண்மைகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வது வழக்கம் அதில் ஒன்று இரண்டை மற்றும் உங்களுக்கு நான் வந்து இன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொருள் பொருளென உணரும் மருளானாம் மானா பிறப்பு ஜென்மத்தை கடை தேற்றிக்கொள் ஜென்மத்தை கடை தேற்றிக்கொள் ஜென்மத்தை கடை தேற்றிக்கொள் என்று குருநாதரிடத்திலிருந்து அளவு கடந்த முறைகள் அந்த சொற்கள் வெளிப்படும் அதை நம்ம வந்து சிந்திக்கணும் பிறந்த பிறப்பிலேயே நம்ம ரங்கநாதன் சொன்னது போல இந்த பிறப்பையே வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த பிறப்பையே மாற்றிக்கொள்ள வேண்டும் குருநாதர் மாற்றிக்கொண்டார் நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்கின்ற என்று ஒரு குற்றம் உரிமையோடு சுட்டி காண்பித்தார்கள் ரங்கநாதன் அந்த வகையில் அந்த மூன்று செய்திகள் பொருளல்லவற்றை பொருளாக நாம் காண்கின்றோம் இது பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது ஜன்மத்தை கடை கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் முதல் கருத்து இரண்டாவது கருத்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப குறைஞ்ச பேரில் தான் கேட்டிருப்பீங்க ஒரு ஒரு செய்தியை ஐயா அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதில் ஏழாவது சூத்திரமாக சிவஞான போதத்தில் ஏழாவது சூத்திரம் சிவஞான போதம் யார் எழுதினது இந்த பாருங்க இந்த படம் தான் ஏதோ படம் வச்சுருக்காங்க நாங்களும் பார்க்குறோம் எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க நாங்களும் பார்க்குறோம் எதுக்காக வச்சிருக்காரு குருநாதர் அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு நூல் எழுதியிருக்கிறாரு நம்ம ஐயா எழுதியிருக்காரு இவர் மெய்கண்டார் இவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு பன்னெண்டு சூத்திரம் பன்னெண்டு குரல் இந்த பன்னெண்டு குரலுக்கு எழுதியிருக்கிற விளக்கு இருக்குங்களே சிவஞான மாபாடியம்னு பேர் இதுக்கு எழுதின ஞானிகள் ஏராளம் அதில் ஒரு சூத்திரத்துக்கு நான் உங்களிடத்தில் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நமது குருநாதர் என் குருநாதர்னு சொன்னால் அது சுயநலம் நம்ம குருநாதர் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட செய்தியை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் யாவையும் சூனியம் ஐயா நம்ம நம்மளுடைய குருநாதர் நமக்கு உபதிச்சது ஆனால் நம்ம இதில் கவனம் செலுத்துகிறோமாங்கிறது தான் வேற விஷயம் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போ நம்ம இவர் நம்ம ரங்குநாதன் ஐயா பேசுனவுடனே தூங்கிட்டு இருந்தோம்னா எழுச்சிட்டாங்க நான் கூட லேசாக கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன் அவர் எழுந்துருச்சு அவரை எழுப்பி விட்டார் அப்படி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பொழிவு அவர் குருநாதர் சொன்னார் யாவையும் சூனியம் சூனியம் தூங்கும் சூனியம் சூனிய தூங்க அறிவுல சூனியம் அறிவுல சூனியம் அந்த அறிவில் எல்லாருக்குமே நம்ம பிறந்திருக்கிறோமே நம்ம அறிவு பொய் அறிவு மனிதர்களுடைய அறிவு உயிர்களுடைய அறிவு எல்லாருக்குமே பொய் அறிவு தானாக உணராது உணர்த்துனா உணரும் இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அறிவு இருக்கு இந்த அறிவு இரண்டு வகைப்படும் குருநாதர் சொன்னதை மட்டும் தான் சொல்றேன் நான் உங்களை திட்டுறேன் மட்டும் நினைச்சிடாதீங்க யாவையும் சூனியம் சத்த சத்து எதிர் சத்துங்கிறது வந்து தானா உணரக்கூடியது சூனியம்ங்கிறது சொன்னாலும் புரியாது சொல்றத கேட்காது அப்படி சொல்லி கேட்கக்கூடியவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர் சொன்னார் ரங்கநாதன் சொன்னார் இவங்கெல்லாம் முன்பு செய்த புண்ணியத்தின் பயனாக நீங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்ன ஏன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நான் சுவடி பார்க்கும்போது ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னாங்க ஐயா ரெங்கநாதன் சொன்னார் என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா முன்பு செய்த தவத்தின் பயனாக நீ ஒரு சகோதரனை பெற்றிருக்கின்றாய் அந்த சகோதரன் மெஞ்ஞான வாழ்வை பெறுவான் நீ அவனை பற்றிக்கொள் நான் போய் கேட்குறேன் எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறேன் ஞானம் வேணும்னு கேட்கும்போது டே நீ என்னடா நீங்க கேட்க வர்ற உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான் நீ அவனுடைய திருவடியை பற்றிக்கொள் உனக்கு ஞானம் உண்டாகும் அன்றைக்கு பற்றியவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சுவடிக்கு ஞானத்துக்காக அதுக்கு முன்னாடி பத்து வயதிலிருந்து என்னை தலையில் குட்டி ஞானத்தை போதித்தவர் குருநாதன் அப்ப சொன்ன பாட்டு தான் இந்த நான் யாவையும் சூனியம் டே அறிவு ஏதோ பிரகாசமா இருக்காதுன்னு நினைச்சு பிரகாசமா இருக்குதுன்னு நினச்சிக்காத எல்லா உயிர்களுடைய அறிவும் பிரகாசமற்றது யாவையும் பிரகாசமற்றது இருள் சூழ்ந்தது அறிவு மனித அறிவு இந்த அறிவுக்குள் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுதல் வேண்டும் அதுக்கு யாருன்னு கேட்டா சத்து தான் சத்து என்பது யாருன்னு கேட்டால் சிவம் சரி இந்த சிவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மிகவும் கருணையுடையதாக இருக்கிறது இந்த சிவத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி வேணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அறிவாலையும் முடியாது நிறைய பேர் நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க நிறைய பேர் நூல்கள் சொன்ன அது பாவம் அது நிறைய பேர் நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க அந்த நூலை படித்தாலும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அறிவும் மறைஞ்சு போயிடும் அதையும் பின்பற்றாத பசு அறிவும் வேண்டாம் பாசு அறிவு வேண்டாம் இறைவனை பதி அறிவால் அறிய வேண்டும் இறைவனை அறிவதற்கு ஒரு அறிவு உண்டு அது கடவுள் அறிவு அந்த அறிவு எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சொன்னார் குருநாதர் குருவை சிவம் என்கின்ற போர்வை மூடிக்கொள்ளும் சிவனே சிவஞானி இந்த சிவமாக இருக்கக்கூடிய ஒன்று எங்கும் பறந்து ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற இறைவன் குருவோடு கலந்திருக்கின்றான் அவன் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடியதுதான் பதிஞானம்னு சொன்னார் அப்படி நம்முடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது பதிஞானம் உடையவன் நான் என்று அவர் சொன்னார் என்ன இல்லை குருநாதர் சொன்னார் அந்த பதிஞானத்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும்னாரு யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்திலது அறியாது எது உண்மை பொருள் எது நிரந்தரமானது எது அழியாதது என்கின்ற உண்மையை இந்த மனித அறிவால் அறிய முடியாது ஆகையினால் இந்த அறிவு விளக் இந்த அறிவு விளக்கோடு சேர்ந்துடணும் ஒளியோடு சேர்ந்துடணும் அதுக்கு குருநாதருடைய திருவருள் இருந்தால் மட்டுமே முடியும் வேறு வகையில் முடியாது என்று குருநாதர் குறிப்பிட்டார்கள் அது சின்ன வயசுல அதை எப்படி பெறணும்னு கேட்டால் அதுக்கு இன்றைக்கி சொல்கிறாருங்க இந்த செய்தியே நான் சொல்லுவதற்கு இங்கு வருகிறேன் என்று குருநாதருக்கு முன்பே தெரிந்து அவர் சொன்னார் நான் கரட்டு மலையில் உட்காந்துருப்பேன் இந்த புங்க மரத்து அடியில் உட்காந்துருப்பேன் கரட்டு மலையில் உட்காந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த புங்க மரத்தில் வந்து இந்த இந்த குடியில் கட்டணுன்னு உட்காந்தேன் இந்த புங்க மரத்து அடியில் உட்காந்து மத்தியான வெயிலில் கூட நான் சாப்பிடாம முருகா எனக்குள் வந்து அமர்ந்து கொள் சிந்தையில் நினைந்த போதே திருநடம் இட்டாய் போற்றின்னு ராஜசேகர் சொன்னார் சிந்தையில் நினைந்த போதே உள்ளத்தில் திருநடம் செய்யக்கூடிய அகத்தீச பெருமானை உள்ளே வந்து அமரும்படி நான் சொன்னேன் அவர் அமர்ந்தார் என்று இந்த ஞான ரகசியத்தை இன்றைக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பிறந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இது ஒரு தவம் அந்த வகையில் சொன்னார் ஆனால் என்ன இதெல்லாம் ஏட்டில் தான் இருக்குது எல்லாமே இருக்குது தெரியலையே அப்படின்னு கேட்டால் சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் ஏய் நான் காந்தக்கல் நான் சூரிய காந்தக்கல்னு சொன்னார் இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் நான் போன போது சாமி சொன்னாங்க நான் சூரிய காந்தக்கள் சூரிய காந்தமும் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் பஞ்சை சுட்டிடா நம்ம க சூரியகாந்த கல்லுங்கிறது வேற லென்ஸு லென்ஸை கொண்டு போய் பஞ்சோட வச்சிருந்தா எரியம்மா எரியாது அது சூரியன் தோன்றிய பொழுது அந்த லென்ஸை மாற்றி ஈதி வச்சோம்னா அது எரிஞ்சு போயிடும் அதுபோல் உன்னுடைய வினைகள் எரிந்து போக வேண்டுமென்றால் நீ குருநாதன் என்கின்ற சூரியனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இல்லையேல் இது சாத்தியமில்லை என்றார் ஜென்மத்தை கொள்வதற்கு இதுதான் சிறந்த வழி என்று குருநாதர் இன்று குறிப்பிட்டார்கள் சரி அது என்னப்பா அது ஞான நெறிநிற்றல் அர்ச்சனை இன்னைக்கு சாமி சொன்னாங்க நான் எத்தனையோ கருத்துக்கள் சொல்லியிருக்கேன்ப்பா இதை போய் சொல்லுன்னாங்க இன்னைக்கு இன்னைக்கு இப்போ சொல்லக்கூடிய செய்தி யாருடைய செய்தி குரு சொன்னாங்க ஞான நெறிநிற்றல் அர்ச்சனை எனக்கு எதுவும் அர்ச்சனை செய்யணும்னு யாராவது இந்த கூட்டத்தில் விரும்பி அவங்க தர்மத்தை செய்யணும் தர்மத்தை செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா பந்தம் நீங்கும்னாரு பந்தமரணி ஏனா பாவிகள் தம் நெஞ்சம் பகீரண நடுங்கும் நெஞ்சம் வள்ளல் பெருமான் பந்தமரணி ஏனா பாவிகள் தம் நெஞ்சம் பகீரன நடுங்கும் நெஞ்சம் என்ன நடுக்கம் வருது பயம் வருது பிணி வருது ஆபத்து வருது துக்கம் வருது பசி வருது தாகம் வருது இன்மை இருக்கு இச்சை இருக்கு இத்தனையும் இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் உடம்புக்கு ஏற்படுகிறது பசி தாகம் பிணி உயிருக்கு ஏற்படுகிறது ஆபத்து பயம் கொலை எல்லாம் சேர்ந்து இன்மை இச்சை அது வேணும் இது வேணுங்கிற இத்தனை துன்பங்களும் அவத்தைகள் என்று பெயர் இந்த அவத்தைகள் எல்லாம் எப்போ நீங்கும்னு கேட்டால் குரு அருள் பெற்றால் மட்டுமே நீங்கும் அந்த குரு அருளை எப்படி பெறுவது அது குரு பக்தி எப்படி செய்வது அதுக்கு ஒரு இலக்கணம் வகுத்தாரு திருமூலர் பெருமான் நம்ம குருநாதர் சொன்னது இந்த மூன்றாவது உபதேசத்தை முதல் உபதேசம் பொருள் அல்லவற்றை பொருள் என கொள்வது பிறப்புக்கு காரணம்னாரு ரெண்டாவது யாவையும் இந்த அறிவுக்கு சொன்னா தான் புரியும் குருநாதர் அவர் யாருன்னு குருநாதர் என்பவர் சிவத்தால் போர்த்தப்பட்டவர் சிவத்தால் சூழப் பெற்றவர் மூன்றாவதாக எல்லாம் உள்ள இறைவனே நேராக பூமியில் வந்து மனித தோற்றம் எடுத்து உபதேசிப்பதற்காகவே வந்திருக்கின்றார் அவரே குருநாதர்னு சொன்னார் நம்ம குருநாதர் சிவத்தினுடைய போர்வையை போர்த்து கொண்டு வந்து எழுந்தருளி இருப்பவர் நம்முடைய குருநாதர் அவர் சொல்றாரு இன்னைக்கு சொன்ன செய்தியை மட்டும்தான் உங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் அப்படி மூன்றாவதாக குரு பக்தி செய்யணும் இந்த குரு பக்தி எவ்வாறு செய்யணும்னு ராஜசேகர் அவர்களும் அன்புக்குரிய ரெங்கநாதன் அவர்களும் அழகாக சொன்னாங்க அவர்கள் சொல்ல என் பையனுக்கு சமம் சின்ன பையன் இந்த ரெண்டு பேரும் அழகாக சொன்னாங்க முனியாண்டி ஐயா அவதாரம்னு சொன்னாங்க யாருடைய அவதாரம் வள்ளல் பெருமானுடைய அவதாரம் இப்படி ஞானத்தையெல்லாம் ஒன்றுபடுத்தி கொண்டு இங்கே எழுந்தருள் இருக்கின்ற குருநாதரை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா திருமுல் பெருமான் சொல்கிறாரு பூசிக்க தரிசிக்க தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய இந்த மந்திரத்தை ஐயா சொன்ன உடனே எழுதிட்டு வந்தப்ப நான் வேகமாக எழுதுனேன் நான் அந்த சுவடி எழுதுகிற என்னுடைய வேகம் இருக்கு பாருங்கள் இந்த குடிலில் யாருக்குமே இருந்திருக்காது நீங்கள் ஐயா கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க அப்படி அவன் சுவடி எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டே போய்ட்டுருப்பான் அதனை எழுதி முடிச்சிருப்பேன் நம்மளுடைய குருநாதருடைய சுவடிகள் எல்லாம் ஆரம்பத்தில் அத்தனை சுவடிகளையும் நான் மட்டும்தான் எழுதியிருக்கேன் அவருடைய தவம் அவர் சென்ற பாதை தவத்தை எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு ஞானிகள் உரைத்தார்கள் என்னென்ன உரைத்தார்கள் எத்தனை ஆண்டுகளாக உரைத்தார்கள் என்று அத்தனை நான் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து இருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் என்னுடைய கையெழுத்து இல்லாத சுவடிகளே இருக்காது ஐயா இந்த வாய்ப்பை என்னை கொடுத்தாங்க அதில் ஒரு ரகசியத்தை நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் முறையாக சொல்லியிருப்பாங்க இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்வதில்லை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பாடலில் தான் குரு பக்தினா என்ன அதை எப்படி நம்ம பெற முடியும் அதனுடைய ஆற்றல் குருவுடைய ஆற்றல் எப்படி நமக்குள்ளே வரும் அப்படின்னு நம்முடைய ஐயா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட குரு பக்தி செய்யும் குலையத்தோர்க்கு தருமுத்தி சார்பூட்டும் சன்மார்க்கம் தானே இதில் வந்து இந்த பாடல் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவை தரிசனம் பண்ணிங்க கண்ணை மூடி பாருங்கள் குருவனுடைய தோற்றம் தெரியும் அவங்கவுங்களுடைய தாய் தோற்றம் கண்ணுக்கு தெரியுது இல்லை அது மாதிரி குருவனுடைய தோற்றம் உருவம் தெரியும் இந்த உருவம் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமும் தெரியும் உங்களுக்கே தெரியும் இன்னொரு பிறவி எடுத்தாலும் தெரியும் தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய நம்ம இவர் நம்ம முனியாண்ட ஐயா ஒரு செய்தியை கடைசியில் இறங்கும் போது போகிற போக்கில் சொல்லிட்டு போனார் குருநாதருடைய திருவடிகளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து இந்த நிகழ்வை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போனார் அவர் கையில் மலரே இல்லையே எப்படி போட்டிருப்பாரு ஏன் அந்த சொல் அவர் சொன்னார் சிந்திச்சு பார்க்கணும் இது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால் குருநாதர் இடத்துல இருந்து வந்தது அவர் சொல்றாரு தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய என்னுடைய தாயை நான் சிந்திக்கின்ற பொழுது மீனாட்சி அம்மா உருவம் என் கண்ணுக்கு வருது என்னுடைய குருநாதரை சிந்திக்கின்ற பொழுது அந்த காலத்தில் அவர் இளமை துடிப்போடு இருந்த அந்த நினைவுகள் எனக்கு வருகின்றன மணல் மேடுங்கிற ஊரில் உசிரிக்கு பக்கத்தில் ஆத்தங்கரை ஆற்றுல நடுவில் ஒரு மேடு இருக்குது அதுக்கு தான் மணல் மேடுன்னு பேர் அந்த இடத்துல உட்காந்து அவங்க தவம் செய்வாங்க மணலில் ஒரு வெள்ளை துணியை விரித்து போட்டு தெற்கு பக்கமாக பார்த்து உட்காந்துருப்பாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க நானும் அந்த ஆற்று மணலில் இருப்பேன் ஏன்னா அவர் அவ்வளோ நேரம் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது அப்படியே இவர் சொன்னார்ல அசைவற்று அசைவற்று அப்படியே இருப்பார்ந்துட்டு அதே மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்படி நான் பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வருவார் நான் என்ன பண்ணுவார் வர்றதுக்குள்ளேற என்ன பண்ணுவேன் உடம்பெல்லாம் காஞ்சி போயிருக்கும் மறுபடியும் தண்ணியில் ஒரு முழுக்கு போட்டு நான் வருவேன் ஐயா அப்படியே தகதகன்னு வருவார் அப்படி சிந்தை செய்தால் அவருடைய தோற்றமும் ஞானமும் ஞான விழிப்பும் விழிப்பு உணர்வும் மெய் உணர்வும் எல்லாம் தெரியும் நமக்கு இருக்கிறதுலாம் பொய் உணர்வு வருவதை அறிய முடியாது முற்றும் உணர முடியாது சொல்லாமல் உணர முடியாது ஓதாமல் உணர முடியாது நமக்கு இருக்கிறது பொய் அறிவு அது மெய் அறிவு ஓதாமல் உணரும் ஒளி தெரியும் அந்த ஆற்றலை பெற்றவர் தான் குருநாதர் குருநாதர் அவரோடு மெய் உணர்வு பெற்றவர் அவரை நான் பார்ப்பேன் ஏதாவது இந்த இந்த மண்டையில் எப்பயாச்சும் ஏறுமான்னு சொல்லிட்டு அறிவில் அறிவில வந்து ஒளி ஏற்ற முடியுமா அப்படின்ட்டு அவர் கொடுத்தது தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் எனக்கு என்று சொந்த அறிவெல்லாம் கிடையாது அறிவுக்கு அறிவினில் அது அதுவாக இருப்பது குருநாதருடைய அருள் அது பிரிவேதி இனி உனை பிடித்தனும் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதினு சொல்லுவார் நம்ம வள்ளல் பெருமான் உன் அறிவுக்குள் நான் புகுந்து கொள்கிறேன் பாரு உன் உணர்வுக்குள் நான் புகுந்து கொள்கிறேன் பாரு அது மாதிரி நம்முடைய குருநாதர் சொன்ன நம்ம குருநாதரை சிந்தை செய்கின்ற பொழுது பரிசிக்க திருவடியை சூடிட்டு தொட்டு பார்க்குறோம் அவர் திருவடி தெரியும் அந்த திருவடியில் உள்ள மனம் தெரியும் அப்படி உணரக்கூடியவர்கள் தான் குரு பக்தி செய்யக்கூடியவர்கள் இத வள்ளல் பெருமான் தைப்பூசன் அன்னைக்கு மறையப்போற அன்னைக்கு முதல் நாள் இரவு தன்னுடைய அன்பர்களிடத்துல ரத்ன முதலியார் தோழூர் வேலாயுத முதலியார் கல்பட்டு ராமலிங்கம் போன்ற பெரிய ஞானிகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் அழுகுறாங்க நான் நான் மறைய போகிறேன்னு சொல்கிறாரு வள்ளல் பெருமான் நான் வந்து மறைய போகிறேன்ப்பா இன்றைக்கு தான் நீங்கள் கடைசியாக என்னை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளல் பெருமான் ஒன்றே ஒன்று சொன்னார் உடம்புல உடம்புல எல்லாம் அந்த முடிக்கு வந்துடும் இருந்தா உணர்வு உணர்வுடையோர்களுக்கு உலகமும் தோன்றும் சொன்னாங்க நம்ம பூபதி ஐயா சொன்னாங்க உணர்வு அந்த உணர்வை நீங்கள் வந்து பாருங்க தொழுவூர் வேலாயுதம் மொழியார் இருக்கிறாரு கல்பட்டு ராமலிங்கம் இருக்கிறாரு பராபரம் கோதகளும்னு என்று சொன்னார் யார் தொழுவூர் வேளா வேலாயுதம் மொழியார் தலைக்கு மேலே கொஞ்சம் குற்றம் இருக்கு எனக்கு அந்த குற்றத்தை நீக்குபவர் என்னுடைய ஆசான்னு சொன்னது தொழுவூர் வேலாயு முதலியார் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பராபர நிலையில் இருக்கக்கூடிய குற்றத்தையும் போக்கவல்லவன் என் குருநாதன் பராபரம் கோதகளும் அப்படிப்பட்ட குருநாதர் மறைய பொறின்னு சொன்ன உடனே கல்பட்டு ராமலிங்கம்னு அந்த அவர் தான் அந்த தர்மசாலையை பார்த்துக்கிட்டார் அப்ப தண்ணி இல்லைங்கிறதுக்காக மொழ பொழிய வச்சவர் அவர் கல்பட்டு ராமலிங்கம் தண்ணி இல்லைங்கிறதுக்காக தர்மசாலையில் சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு உடனே கல்பட்டு ராமலிங்கம் போய் வாய்க்காலில் உட்கார்ந்து தவம் செஞ்சு மழையாக கொட்டுது ஏப்ரல் மாதத்தில் அப்போ வல்லல் பெருமான் வர்றாரு ஏ என்னப்பா அது இப்படி திடீர்னு மழை பெய்யுது எங்கே கல்பட்டு ராமலிங்கம் எங்கேப்பா அப்படின்னு கல்பட்டு ராமலிங்கம் தான் முதல் சீடர் எங்கப்பா போய் அவன் இருக்கானா அவன் தவம் செஞ்சிட்ருக்குறாருப்பா தண்ணி வந்து அவர் மேலே பக்கத்தில் ஓடிட்டுருக்குது அவர் மேலெலாம் தண்ணி ஓடிட்டுருக்கு அவர் அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு அவனை இங்கே கூப்பிடு கூப்பிட்ட உடனே கல்பட்டு ராமலிங்கத்தை பார்த்தே ராமலிங்கம் என்னங்கானு இப்படி பண்ணிட்டிரு நீ செய்த தவம் வந்து இந்த ப இந்த கோடையில் செஞ்சிருக்கிறீர் இவ்வளவு தூரம் மழை பெஞ்சிருச்சு இதனால் ஏற்படுகின்ற உஷ்ணம் உன்னை தாக்குமே நீ என்ன செய்வாயின்னு கேட்குறாரு திடீர்னு இவ்வளோ பேருக்கு இந்த உஷ்ணத்தெல்லாம் குறைச்சிட்டியே இந்த த அந்த தாக்கம் முழுக்கவும் உடம்புல வந்து புகுந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார் கொஞ்ச நாளையில் கல்பட்டு ராமலிங்கத்தினுடைய உடம்பெல்லாம் வெடிக்குது உடம்பெல்லாம் புண்ணாவுது ஊனமெல்லாம் வலியுது அவர்கிட்ட யாரும் போகலை உடம்பு நாறுது கல்பட்டு ராமலிங்கம் ஒரு மாசம் தவத்தில் இருக்கிறாரு காட்டில் உணவு இல்லாம திரும்பி வந்து பார்க்குறாரு ராமலிங்கம் எங்கேன்னு கேட்குறாரு இந்த மாதிரி படுத்திருக்கிறாரு அப்படின்னு உடனே தர்மசாலையில் இருக்கக்கூடிய கஞ்சி எடுத்து இன்னைக்கு அருட்கஞ்சி ஊத்துறதுக்கு எவ்வளவு கருணை வேணும் தெரியுமா இந்த உண்மை தெரியாமல் நம்முடைய நம்முடைய குருநாதர் வந்து செய்வாரா முனியாண்டையா சொன்னார் அது வல்லல் பெருமானுடைய அவதாரம்னு சொன்னார் அதுதான் அருட்கஞ்சி ஊத்துறதுக்கு எனக்கு ஆர்டர் பண்ணார் நம்ம மக்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணாரு கஞ்சியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கல்பட்டு ராமலிங்கத்துக்கு கொண்டு போய் நம்ம ராமலிங்க சுவாமிகள் வாயில் ஊற்றுறாரு வாயில் ஊற்றுற உடனே கதர்றாரு நம்ம குருநாதரே வந்து நமக்கு வாயில் கஞ்சி ஊற்றுறாருன்னு கதர்றாரு ராமலிங்கம் உடனே அவர் ஆஸ்வாசப்படுத்தின உடனே வள்ளல் பெருமான் கேட்குறாரு ராமலிங்கம் உன் மடியை காமியா இந்த கட்டையை சாய்க்கணுங்கிறாரு உன் மடியை காமியங்கானோம் இந்த கட்டையை சா சாய்க்கிறேன் அப்படிங்கிறாரு கல்பட்டு ராமலிங்கத்துக்கு இந்த துணியெல்லாம் நனைஞ்சு போயிருக்க ஊனம் வடிஞ்சு நாற்றமாக இருக்குது உடனே தன்னுடைய மடியை காண்பிக்கிறாரு வள்ளல் பெருமான் அதில் சாயிறாரு சாஞ்ச உடனே கல்பட்டு ராமலிங்கத்துக்கு கண்ணீர் உருண்டு திரண்டு அப்படியே வள்ளல் பெருமான் கன்னத்தில் விழுது ஏங்கான அழறீர்ன்னு கேட்குறாரு ஏங்கான அழற சாமி நினச்சிங்கன்னா இந்த புண்ணெல்லாம் ஆறிடும் எனக்கு இவ்வளோ பெரிய துன்பம் வராதேங்கிறாரு அப்படி இல்லைங்க காணும் நீங்கள் விதைச்சதை நீங்கள் அறுவடை பண்ணிடணும் நீங்கள் விதைச்சதை நீங்கள் அறுவடை பண்ணிடணும் இந்த துன்பத்தை அனுபவிச்சு தீர்த்துருங்கானோ நான் நினச்சா நான் இப்போ சரி பண்ணிடுவேன் ஆனாலும் இந்த துன்பத்தை தீர்க்கறதுக்கு இன்னொரு பிறவி எடுத்து எடுக்க வேண்டியிருக்குங்கானோ ஜன்மத்தை கடை தேற்றிக் கொள்ளுங்கள் ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்ளுங்கன்னு குருநாதர் சொல்கிறாருல்ல இங்கே சிந்திக்கணும் அப்படி வந்து வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இந்த துன்பத்தை அனுபவிச்சு தீர்த்துருங்கானும் நான் அப்புறமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்திருக்காங்க அவருடைய துன்பமெல்லாம் குறையுது அந்த துன்பத்தெல்லாம் வல்லல் பெருமான் மடியில் படுத்து வாங்குறாங்க அந்த கொடிய உஷ்ணத்தெல்லாம் உடம்பில் வாங்கிக்கிறாங்க வல்லல் பெருமானுடைய நிலை வந்து பஞ்சபூதங்களையும் வென்ற நிலை மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் உட்கார்ந்துருக்கும்போது அங்கே இருந்த நிலக்கரியை எடுத்து ரெண்டு பக்கமும் வந்து கொளுத்தி விட்டுருப்பாங்க நடுவில் வல்லலுபெருமான் உட்காந்துருப்பாங்க ஏன் ஆனோ ஏன் ஐயா சாமி ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை விடாமல் பாதுகாப்பதற்கு இந்த அக்னி தேவைப்படுகிறதுன்னு சொன்னாங்க நம்மளுடைய குருநாதர் அத்தகைய அக்னியை உள்ளே வைத்திருப்பவர் நாம் பக்கத்தில் போனோம்னா அந்த சூடு நம்மை சூழும் இத வல்லல் பெருமான் சொல்லுவார் குருநாதருடைய வன்னி வெப்பம் போல முற்றும் சூழும் சுகமே சுகம் கண்டாய் சுகம்னா குருநாதர் மேலிருந்து வெளிப்படுகின்ற இந்த சுத்த அக்னி ஞான கனல் இந்த உடம்பில் நிறைவது தவம் அப்படியே தொட்டு தொடர்ந்தால் இடைவிடாமுதல் தலையில் வைத்து தாங்கிக் கொண்டால் குருநாதருடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டு என் உள்ளே வந்து அமருங்கள் என் உள்ளே வந்து அமருங்கள்னு சொல்லணும்னு சொன்னார் ஏன் தெரியுமா அது வள்ளல் வாசகம் முனியாண்டி ஐயா அவர்கள் சொன்னது போல இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன் யாரும் கதராதீர்கள் மறைகின்ற நாளில் தொழுவூர் வேலாயுதம் முதலியார் கல்பட்டு ராமலிங்கம் ரத்தனம் முதலியார் இவங்கள்லாம் இருக்கும்போது கண்ணீர் விட்டு கதறுகின்ற பொழுது வள்ளல் பெருமான் சொல்கிறார் நான் மறையவில்லை உங்கள் கண்ணுக்கு தோன்றாமல் இருக்கப் போகிறேன் இனி இந்த இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன் இனி எல்லோர் உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் என்று குருநாதர் ராமலிங்க சுவாமிகள் அன்று உரைத்தார்கள் இப்போ பாருங்க இந்த இன்னைக்கு குருநாதர் உபதேசித்தது நான் கரெக்ட் மலைக்கு போவேன் முருகா என் உள்ள வந்து உட்காரு நான் வந்து இந்த புங்கமரத்துக்கு அடியில் உட்காருவேன் கூப்பிடுவேன் முருகா என் உடம்புல வந்து உட்காருன்னு கூப்பிடுவேன் வந்து உட்காந்துட்டாங்க அதைத்தான் சொன்னார் வள்ளல் பெருமான் இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கின்ற எல்லோரு உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் யாரும் கலங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள் அந்த வகையில் குருநாதரை உள்ளே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ்வாறு உள்ளே வைத்துக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் கீர்த்திக்க அவருடைய புகழ் பேச எங்கெல்லாம் சென்று சொல்ல முடியுமோ உலகம் பூராவும் சொன்னோம்னா ஒரு நாள் இந்த உலகம் இந்த அகத்தியர் ஆலயத்தை குருநாதரை ஓங்கார ஓங்காரக்குடலை பார்க்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டது போல பார்க்கும் குருநாதருடைய பெருமையை பேசுகின்றவர்கள் சிறுமை நீங்கி போகிறார்கள் குருநாதருடைய பெருமையை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் சிறுமை நீங்கி போவார்கள் அந்த பெருமையை நான் பெற்றேன் காலங்காலமாக அவருடைய புகழ் பேசுகின்ற பொழுதுதான் நம்முடைய சிறுமை நீங்கும் அந்த வகையில் பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட குருநாதர் போட்ட செருப்பு யார்கிட்டையாவது இருக்குதா யாராவது அதை கவனம் வச்சுருக்கோமா குருநாதர் போட்ட செருப்பை தலையில வச்சுக்கிட்டவன் வினை நீங்க போயிடும் இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்குறவங்க ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்கீங்க ஒரு செருப்பை ஒரு புது செருப்பு வாங்கி கொண்டு போய் ஐயா காலில் மாட்டி விட்டு எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டா அதனுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா அதனுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கும் பாதுகம் சூட நான் கேட்ட உடனே எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிரான்ஸ் அப்படியே மைண்ட் டெட் ஆயிடுது ஏன்னா பேச்சற்ற இன்பத்து பேரானந்தம்னுட்டு இப்படி ஒரு நிலைமை நம்ம செருப்பு கொண்டு வாங்கி கொடுத்தா ஐயா போட்டு கொடுப்பாங்களா உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நிலைக்கு போயிட்டாங்க அவங்க அதுதான் உண்மை இப்படி சொல்லிட்டு போறாரே இதை செய்வாரான்னு அவர் காலில் ஒட்ட வச்சு எடுத்துட்டு போங்க அவர் காலில் சந்தனம் தடவி ஒரு செருப்பை வாங்கி அந்த சந்தனத்தில் ஒட்டி எடுத்துட்டு போங்க அது ஒட்டு வாசனை இருக்குமா இருக்காதா அதைத்தான் இன்றும் குருநா வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வைத்து இன்றும் பூஜை செய்கின்றார்கள் நான் விளையாட்டுக்கு சொல்லல அவருடைய வழியில் வந்த குருநாதருடைய வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் உதித்தவர் நம் குருநாதர் அவருடைய திருவடிப்பட்ட செருப்பு நம் தலையில வச்சுக்கிட்டா என்ன என்ன ஆகும் வினை போகும் பாவம் போகும் மலம் போகும் பந்தம் போகும் பந்தம்ங்கிறது நான் என்ன சொல்றது உயிரை பற்றி இருக்கின்ற பந்தம் ஆன்மாவை பற்றி இருக்கின்ற பந்தம் எது நன்மை எது தீமை என்று தெரியாத பந்தம் எது அழியும் பொருள் எது அழியாத பொருள் என்று தீர்மானிக்க முடியாத பந்தம் அந்த பந்தம் நீங்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும் நமக்கு சன்மார்க்கம் கைகூடும் சன்மார்க்கம் அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு போயிட்டு வந்தேன் எங்க சன்மார்க்கத்துக்கு போயிட்டு வந்தேன் சன்மார்க்க இடமா இல்லை அது ஒரு செயல் சன்மார்க்கம் என்பது செயல் சன்மார்க்கம் என்பது தவம் சன்மார்க்கம் என்பது வாழ்க்கை நெறி என்று கூறி இத்தகைய வாய்ப்பினை எனக்கு அளித்த குருநாதனுடைய திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன் இவ்வாறு என்னை தூண்டிய ரங்கநாதனை வணங்குகிறேன் வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்